சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் வீட்டில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கேற்றுறோம். அந்த விளக்கேற்றும் பொழுது எத்தனை விளக்கு ஏற்றணும், அந்த விளக்கை எப்படி ஏற்றணும், விளக்கேற்றும் போது நாம் எப்படி இருக்கணும், இதற்கான பதிவுகள் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இன்றைய தினம் இந்த விளக்கு சம்பந்தமான பதிவு எதற்காக அப்படின்னா, நாம் வீட்டில் இந்த விளக்குகள் ஏற்றும் பொழுது எந்த விளக்கை முதல்ல ஏற்றணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நான் எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ தான் வீட்டில் விளக்கேற்றினேன், இப்போ தான் வீட்டில் விளக்கேற்றினேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாம் விளக்கு வாங்கிறதுக்கு கடைக்கு போனாலும் கூட காமாட்சி அம்மா விளக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அங்கே நமக்கு கடைக்காரர் எடுத்து தரக்கூடியது கஜலட்சுமி விளக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கஜலட்சுமி விளக்கு தான் நாம் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ வருஷமாக எத்தனையோ இல்லத்தரசிகள் விளக்கேற்றிருப்பீங்க. ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு பாரம்பரியம் அப்படின்றது இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய விளக்கு அப்படின்றது இருக்குது. அந்த விளக்கை நாம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கினுடைய அற்புதங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இது நாம் ஏற்றக்கூடிய இந்த விளக்கு எந்த அளவுக்கு சிறப்பானது, இது நாம் எத்தனை தலைமுறைகளாக ஏற்றிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய மாமியாரினுடைய வழக்கம் என்ன, அவங்களுடைய மாமியாரினுடைய வழக்கம் என்ன, இதெல்லாம் நாம் அந்த விளக்கேற்றும் போது அதனால தான் மருமக முதல் முதல்ல வீட்டுக்குள்ளே வந்ததும் வீட்டில் விளக்கேற்ற சொல்லுவாங்க. அப்போவே அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய வழக்கம், இதுதான் நம்மளுடைய வழக்கத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு, இது இத்தனை வருஷம் இத்தனை தலைமுறைகள் பார்த்த விளக்கு, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்போல்லாம் விளக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப தரமாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், முகம் தெளிவாக இருக்கும், அந்த விளக்கினுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த காமாட்சியம்மன் விளக்கா, கஜலட்சுமி விளக்கா, பெருமாள் விளக்கா, விநாயகர் விளக்கா, இப்படி நிறைய விளக்குகள் இருக்குது. இதையெல்லாம் கூட நாம் கவனிக்கணும். பொதுவாக விளக்கேற்றுறது அப்படின்னும்போது அந்த விளக்கின் அந்த பெயர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நிறைய பேர் வீட்டில் காமாட்சி அம்மா விளக்கேற்றுறது அப்படின்றது தான் சொல்லுவோம். ஏன்னா காமாட்சி தான் வந்து விளக்குக்கு சிறப்பானவள், அதனால் காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ வருஷமாக நமக்கு தெரியாமல் கஜலட்சுமி விளக்கை தான் ஏற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த சந்தேகத்தையும் நிவர்த்தி செஞ்சது நம்மளுடைய சேனல் தான், சிந்திங்க நயன் சேனல் மூலமாகத்தான். இந்த காமாட்சியம்மன் விளக்கு என்ன அப்படின்னா என்ன, இந்த கஜலட்சுமி விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்றதைய வித்தியாசத்தையே நான் பிரித்து காட்டியிருந்தேன். காமாட்சியம்மா விளக்கு அப்படிங்கிறது கையில் கரும்போடு இருப்பாங்க அம்பாள். கஜலட்சுமி விளக்கு அப்படிங்கிறது அம்பாளுக்கு பக்கத்தில் ரெண்டு யானைகள் இருக்கும், அதை தான் வந்து கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி காமாட்சியம்மா விளக்கேற்றுறமா, கஜலட்சுமி விளக்கேற்றுறமா அப்படின்னு தெரியாமல் எத்தனையோ இல்லத்தரசிகள் விளக்கேற்றிட்டு இருந்தீங்க. இப்போது அந்த சந்தேகமும் நிவர்த்தி ஆகிட்டு இதுதான் காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்றத நம்ம சேனல் சிந்திங்க நயன் சேனல் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இப்போது காமாட்சியம்மா விளக்கையே வீட்டில் ஏற்றுறதுக்கும் தொடங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த காமாட்சியம்மா விளக்கு அப்படிங்கிறது நாம் சொல்லிட்டா மட்டும் போதுமா, எங்கேயும் தேடி இல்லையே அப்படின்ற ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப்லேயே இந்த காமாட்சியம்மன் விளக்கு பதிவேற்றம் செஞ்சு உங்களுக்காகவே நான் பிரத்யேகமாக இந்த விளக்கை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் அம்சமாக இருக்கும், அரும்புகள் எண்ணிக்கை பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த விளக்கினுடைய ஃபினிஷிங் அப்படின்றது ரொம்ப அழகாக தரமாக இருக்கும். மொத்தத்தில் விளக்கு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது நம்மளுடைய சிந்திங்க நைன் .com ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கு தான். இந்த விளக்கு இப்படி தான் இருக்கணும் நாம் சொல்லிட்டோம், அதனால் நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு மன திருப்தியை தரணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப்பில் இந்த காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்றத நான் கொண்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த காமாட்சியம்மன் விளக்குனா என்ன, கஜலட்சுமி விளக்குனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். வீட்டில் ஏற்றுறதுக்கு உகந்த விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காமாட்சியம்மன் விளக்கு தான். அது இல்லாமல் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் ஏதாவது விளக்கேற்றுவீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஏற்றிக்கலாம், சரிங்களா? இப்போது நாம் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது எந்த விளக்கை முதல்ல ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நாம் பலதரப்பட்ட விளக்குகள் வச்சுருப்போம். குத்து விளக்கு வச்சுருப்போம், ஆத்ம விளக்கு வச்சுருப்போம், அகல் விளக்கு வச்சுருப்போம், குபேர விளக்கு வச்சுருப்பீங்க. ஆனால் நான் குபேர விளக்கு வாசலில் தான் வைப்பேன். இப்படி பலதரப்பட்ட விளக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க. எத்தனை விளக்குகள் இருந்தாலும் முதல் முதல்ல நாம் வீட்டில் காலை மாலை விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அந்த முறைப்படி தான் நாம் விளக்கை ஏற்றணும். அந்த வகையில் முதல்ல வாசலில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றணும்.
அதாவது வாசலில் நாம் குபேர விளக்கோ அல்லது அகல் விளக்கோ வச்சுருப்போம் இல்லையா, அந்த விளக்கை முதல் முதல்ல ஏற்றணும், ஊதுபத்தியால் ஏற்றணும் சரிங்களா. அடுத்தது வீட்டுக்குள்ளே வந்த உடனே வீட்டுக்குள்ளே முதல்ல துணை விளக்கு ஏற்றணும், துணை விளக்கு உதவியால் தான் மற்ற விளக்குகளை ஏற்றணும். முதல்ல துணை விளக்கு ஏற்றுக்கிங்க. துணை விளக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அகல் விளக்காக இருக்கலாம், குபேர விளக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுடைய விளக்கு நீங்கள் எது துணை விளக்காக வச்சுருக்கீங்களோ அந்த துணை விளக்கை முதல்ல நீங்கள் ஏற்றிக்கிங்க. அதனுடைய உதவி கொண்டு அடுத்தது உங்களுடைய பிரதானமான விளக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு பிரதானமான விளக்கு எது, காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, விநாயகர் விளக்கு அப்படின்னு முதல்ல பிரதானமாக நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா, அந்த விளக்கை ஃபஸ்ட்டு ஏற்றினோம். இப்போ நான் நம்ம வீட்டில் துணை விளக்கை முதல்ல ஏற்றிப்பேன், அகல் விளக்கு தான் நான் துணை விளக்காக வச்சுருக்கேன், அந்த துணை விளக்கை முதல்ல நான் ஏற்றிடுவேன். அதனுடைய உதவியோடு நான் என்ன பண்ணுவேன், அந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிடுவேன். அதற்கு பிறகு சின்ன கஜலட்சுமி விளக்கு வச்சுருக்கேன், அதை ஏற்றுவேன். அதற்கு பிறகு அகல் விளக்கு, அதை நான் ஏற்றுவேன். இப்படி தான் நம்ம வீட்டில் நான் விளக்கு ஏற்றிட்டு வரேன். சிறப்பாக இருக்குது என்னுடைய வாழ்க்கை. அதனால் நீங்களும் கூட விளக்கு ஏற்றும்பொழுது முதல்ல வாசலில் ஏற்றுங்க, அதற்கு பிறகு வீட்டுக்குள்ளே வந்துட்டு துணை விளக்கை ஏற்றுங்க. அந்த துணை விளக்கின் உதவியோடு பிரதான விளக்கான உங்களுடைய கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ அதை ஏற்றுங்க. அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விளக்குகளை நீங்கள் ஏற்றிக்கிங்க. எப்படி பார்த்தாலும் வீட்டில் மூன்று விளக்குகள் அப்படின்றது இருக்கணும், பூஜை அறையில் மட்டும். வாசலில் இருக்கக்கூடிய விளக்கு கணக்கில் வராது. பூஜையில் இருக்கக்கூடிய விளக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விளக்குகள் இருக்காக கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி குத்து விளக்கு ஏற்றுறது, ஆத்ம விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய விருப்பம் சரிங்களா. அதனால் விளக்கு ஏற்றுறது அப்படின்றது இப்படி தான் ஏற்றணும், இதுதான் சரியான முறையும் கூட. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன விளக்கு ஏற்றினாலும் அது நீங்கள் என்ன விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கோங்க. நாம் இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம், இப்போ கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கிட்டு அந்த அம்மன்கிட்ட நல்லாசைகளை கோரும் விதமாக நீங்கள் விளக்கு ஏற்றணும் சரிங்களா. விளக்கு அப்படின்னும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, சும்மா கிடையாது விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது. எவ்வளோ காலம், எவ்வளோ தெரியாமல், எத்தனையோ வருடங்கள் தெரியாமல் நம்ம என்ன விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றது சரியாக தெரியாமல் நம்ம விளக்கு ஏற்றிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இந்த தவறை நான் செஞ்சது கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே கஜலட்சுமி விளக்குனா எது, காமாட்சி அம்மன் விளக்குனா எது அப்படின்றத என்னுடைய அம்மா எனக்கு புரிய வச்சுருந்தாங்க. அந்த ஒரு விஷயம்தான் நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்கறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது. ஏன்னா நான் உறவுகள் வீட்டுக்கு போவேன், நண்பர்கள் வீட்டுக்கு போவேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவேன், அங்கே பார்க்கும்போது இதோ இரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு வரேன் அப்படின்வாங்க. அங்கே பார்த்தா கஜலட்சுமி விளக்காக இருக்கும், அங்கே பார்த்தா விநாயகர் விளக்காக இருக்கும், என்ன இது இது போய் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்கிறேன், ஆமாம் இது அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்வாங்க. அதுக்கு பிறகு தாங்க நான் யோசனை பண்ணேன், எவ்வளோ பேர் தெரியாமல் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு எது, மற்ற விளக்குகள் எதுன்னு தெரியாமல் நீங்கள் விளக்கேற்றுவீங்க, இந்த தவறை இனியும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கும் கஜலட்சுமி விளக்கும் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் சரிங்களா. இப்போது உங்கள் எல்லாருக்குமே காமாட்சி அம்மன் விளக்கு எது, கஜலட்சுமி விளக்கு எது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். அம்சமான, நேர்த்தியான, மலர்ந்த முகத்தோட காமாட்சி அம்மன் விளக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தினை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த விளக்கினுடைய லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.